டாஸ்க் சோலோ மிஷன் சிச்சுவேஷன் இதுதான் என்னால் பண்ண முடியும், இவ்வளோ தான் தாங்கிக்க முடியுங்கிற கம்ஃபர்ட் ஜோன். பொய்யான ஒரு சேஃப் பிளேஸில் வாழ்ந்து தன்னோட உண்மையான ஆற்றலை உணராமல் அதுக்குள்ளேயே இறந்தும் போகிற லைஃப் டேஞ்சரிங் சிச்சுவேஷன். மிஷன் விக்டிம் மென்டாலிட்டி, பாதிக்கப்பட்ட சஃபரிங் மனநிலையை உடைக்கணும், தடுக்கிற மைண்டை உடைக்கணும், அன்பிரேக்கபிளாக பலமான தகர்க்க முடியாத மைண்ட் ஃபவுண்டேஷன் அடித்தளத்தை உருவாக்கணும். எக்ஸிக்யூஷன், இந்த மிஷின் உங்களை ஹர்ட் காயப்படுத்தும், எஸ் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளிவர செய்யும். இந்த டாஸ்கில் நீங்கள் சிறப்பானவங்கன்னு உங்கள் மைண்டை நீங்களே நம்ப வச்சு ஃபீல் குட்டாக உணரப்போகிறதில்ல, மாறா உண்மையான உங்கள் பெஸ்ட் வெர்ஷனோட தாக்கத்தை இந்த உலகத்தில் சிறப்பாக பதிவு பண்ண போகிறீங்க. உங்களுக்கு 10 சேலஞ்சஸ் கொடுக்கப்படும், ஒன்று ஒன்றத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது தான் டாஸ்க். தென் மறுபடி முதலிலிருந்து சேலஞ்சஸை தொடரணும். கடுமையாக தான் இருக்கும், அதை செய்ய தைரியம் வேணும். முழுமை தான் எடுக்கப்பட்ட செயல்களோட முடிவாக இருக்கணும், சோர்வோ இயலாமையோ இல்லை. என்ன என்னமோ வார்னிங் ஆர்டர் மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? அதே தான், பட் என்னோடது இல்லைங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சீஃப் நேவி சீல் ரிட்டையர் ஆஃபீஸர் கமாண்டோ டேவிட் காகிங்ஸ் அவர்களது. எஸ் இன்னைக்கு புக் கான்ட் ஹர்ட் மீ பை ஹீரோயிக் டேவிட் காகிங்ஸ். கருப்பினத்தவரான டேவிட் காகிங்ஸ் கொடுமைப்படுத்துகிற அப்யூசிவ் அப்பா கிட்ட மாட்டிக்கிட்ட அம்மா அண்ணன்னு நியூயார்க் சிட்டியில் வாழறாரு. லிட்ரலாக டேவிடோட அப்பா ஒரு மான்ஸ்டர், மிருகம். இவரோட நைட் பர்பில் இவங்க மூணு பேரையும் அவ்வளோ டார்ச்சர் அண்ட் ஒர்க் ப்ரெஷர் பண்ணுறான். அவன் அடித்த அடியில் உயிருக்கே ஆபத்தான சுச்சுவேஷனில் இருக்கிற 6 வயசு டேவிடையும் அவர் அண்ணாவையும் கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா சர்வைவலுக்காக தப்பிச்சு தான் பிரேசிலில் இருக்கிற டேவிட் அவர்களோட பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. படிப்பிலையும் சுமாரான டேவிட் ரேசிசம், கருப்பின சிறவன்னு கிளாஸில் ஸ்கூலில் ஏகப்பட்ட மென்டல் டார்ச்சர், உலகத்து மேலே வெறுப்பு கோபம் பயம்னு ஒரு ஸ்டேஜில் இது எல்லாத்த இருந்தும் தப்பிக்க சீல்ஸ் நேவி தான் ஒரே வழின்னு முடிவு பண்ணுறான். அவன் தேர்ந்தெடுத்த அந்த பாதை பாத் பேஷன் அவ்வளோ ஈஸி இல்லை. பல வருஷ கடின உழைப்பு, டிட்டர்மினேஷன், உறுதி, மென்டல் டஃப்னஸ், இரும்பு மனசுன்னு எல்லாம் தேவைப்பட்டுச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா சூரரை போற்று படத்தோட பேப்பர் ஒர்க் மாதிரி ஒரு ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. அவர் கிராஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், கற்றுக்கிட்ட விஷயங்கள், அவர் வாழ்க்கையில் சாதிச்சதுன்னு எல்லாம் சேர்ந்தது தான் கான்ட் ஹர்ட் மீ புக். அவர் நமக்கு கொடுக்குற 10 சேலஞ்சஸ் தான் மிஷன். ஸோ சேலஞ்ச் 1, எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப்பில் ஒரு டார்க் சைட், பேட் ஹேண்ட், கருப்பு பக்கம் இருந்திருக்கும். குப்பை, அசிங்கம், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கார்பெட் கீழே மறைச்சி வைக்கிற டார்க் சைட், ஏதோ உங்கள் வெற்றி பாதையில் தடுக்கிற லிமிட் பண்ணுற ஃபேக்டர், உங்கள் வழியில் குறுக்க நிற்கிற விஷயம் இல்லை பர்சன் யார், இல்லை நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டடாக கம்ஃபர்டபுளாக வளர்க்கப்பட்டதே உங்கள் லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்கா? டூ யூ நெவர் புஷ் யுவர் செல்ஃப் எனஃப்? உங்கள் கதையோட உண்மையை ஃபேஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் எழுதுங்க. உங்களை அடக்கின, அடக்கிற, தடுக்கிற எல்லா திங்ஸையும் எழுதுங்க. போர் யுவர் ஹார்ட், போர் யுவர் சோல், நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிற எக்ஸ்கியூசஸ், காரணங்கள்னு எல்லாத்தையும் எழுதுங்க. கிவ் ஷேப் டு யுவர் பெயின், உங்கள் வலியோட சக்தியை உணருங்க. பிகாஸ் அந்த வழி அவமானங்கள் தான் உங்கள் லைஃபையே மாற்ற போகுது. ஸோ லிஸ்ட் ஆல் த திங்ஸ். இதுதான் முதல் சேலஞ்ச். சேலஞ்ச் 2, போஸ்டிட் நோட்ஸ், ஸ்டிக்கி நோட்ஸ் மேக் பண்ணுறது. உங்கள் இன்செக்யூரிட்டிஸ், பயம், ட்ரீம், கோல்ஸ்னு உங்கள் மன கண்ணாடியில் ஒட்டுங்க. நீங்கள் எக்ஸஸ் வெயிட்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் வர இன்செக்யூரிட்டிஸ், தென் உங்கள் ப்ரெசன்ட் வெயிட், வெயிட் கோல்னு நீங்கள் ஸ்டிக்கி நோட்ஸில் ஒட்டி தான் ஆகணும். அதே மாதிரி ஜாப், பிஸ்னஸ், எதுனாலும் செல்ஃப் லவ் அண்ட் ஈகோவை மசாஜ் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது. அக்கௌண்டபிலிட்டி மிரர், நாம் எங்கே இருக்கோம், நம்ம கோல் அடைய எவ்வளோ தூரம் போகணும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து தான் ஆகணும். ஓடி ஒளியறதுனால பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாது. தேர்ட் சேலஞ்ச், இம்பாசிபிள் டாஸ்க். உங்களுக்கு செய்ய பிடிக்காத, அன்கம்ஃபர்டபிள் ஃபீல் தர திங்ஸை லிஸ்ட் எடுக்கணும். ரொம்ப முக்கியமாக உங்களால் செய்ய முடியாதுன்னு நீங்கள் நம்புகிற விஷயங்களை சார்ட் பண்ணுறது. முதல் தடவையிலேயே உங்களை அந்த முடியாத டாஸ்க்கை செய்ய சொல்லலை, இன்ஸ்டண்ட்டாக மாற்ற சொல்லலை, அண்ட் அது முடியவும் முடியாது. சின்ன சின்ன சேஞ்சஸ், மைக்ரோ லெவல் சேஞ்ச் உங்கள் டெய்லி லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணுற திங்ஸ் மேலே ஏற்படுத்தணும். லைக் மேக்கிங் யுவர் பெட், உங்கள் ரூமை சுத்தம் பண்ணுறது, உங்கள் பிளேட்ஸை நீங்களே வாஷ் பண்ணுறது, மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கிறதுன்னு உங்களால் 2 மைல் ஓட முடியுமா, 4 மைல் ஓட ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்போவும் நம்ம ஸ்ட்ரென்த்ஸ் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்ம வீக்னஸை கவனிக்க மாட்டோம். ஸ்டார்ட் டு ஸ்ட்ரென்த் யுவர் வீக் சைடு. அன்கம்ஃபர்டபுள் ஸ்மால் சேஞ்சஸ் உங்களை ஸ்ட்ராங் ஆகும். உங்கள் வீக் ஏரியா ஸ்ட்ராங் ஆக ஆக உங்கள் டே ப்ரொடக்டிவிட்டி, செயல் திறன் அதிகரிக்கும். ஃபோர்த் சேலஞ்ச், டேக்கிங் சோல்ஸ். இது காம்படிட்டிவ் வேர்ல்டு. இன்றைக்கி தேதியில் நம்ம எல்லாருமே ஒரு காம்படிஷனில் தான் இருக்கோம், ஒரு போட்டியில் தான் இருக்கோம். உங்கள் வாழ்க்கையில்
முன்னேற்றம் அடையிற வகையில் ஒரு போட்டியாளரை சூஸ் பண்ணுங்க. அது உங்கள் கோச், டீச்சர், பாஸ் இல்லை கூட வேலை பார்க்குறவங்கன்னு யாராக வேணால் இருக்கலாம். அவங்க தர மறுக்கிற ரெஸ்பெக்ட், மரியாதையை எக்ஸலன்ஸால் கொடுக்க வைங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற டார்கெட், ஐடியல் அவுட்கம்மை மிஞ்சி காட்டுங்க. உன்னால் முடியாதுன்னு மார்க் பண்ணுற பாஸ் கொடுக்குற டாஸ்கை லேட் ஹவர்ஸ், எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்னு ஒர்க் பண்ணி டெட்லைன் முன்னாடி ப்ரௌடாக முடிச்சு காட்டுங்க. ஷோ தெம் ஹூ யூ ஆர், காட் இட்? தென் அகெயின் ரிப்பீட் த சேலஞ்ச். ஃபிஃப்த் சேலஞ்ச், ஆர்மோர்ட் மைண்ட். ஒரு ஆவரேஜ் பர்சனுக்கு 2000 to 3000 தாட்ஸ் 1 hour க்ராஸ் பண்ணும். மாற்ற முடியாத குப்பையை தூக்கி போடுங்க. அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு யூஸ் த தாட்ஸ் ஃபார் விஷுவலைசேஷன். ஒரு நியூ கோலை செட் பண்ணுறது, மாற்று வழியை கண்டுபிடிக்கிறது, அதை ஓவர் கம் பண்ணுறதுன்னு அச்சீவ் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுங்க. நான் விஷுவல் பண்ணிட்டேன், ஸோ அது நடந்துரும்னு நினச்சா அது முட்டாள்தனம். ரிமம்பர், விஷுவலைசேஷன் மட்டுமே நிறைவு தராது. ஸோ ஆர்மோர்ட் மைண்ட், நிலையான மைண்டை உருவாக்குறது தான் ஃபிஃப்த் சேலஞ்ச். சேலஞ்ச் சிக்ஸ்த், இதுவரை நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எழுதுங்க. உங்கள் வெற்றிகளை மட்டும் எழுதுறது இல்லாமல் நீங்கள் டாஸ்காக வச்சு செய்ய முடியாமல் போனதையும் எழுதுங்க. கம்ப்ளீட் ஆகாத டாஸ்கை குறி வைக்கணும். இது பண்ணுறதுனால உங்கள் ஃபோக்கஸ் அதிகமாகும். தென் நீங்கள் அச்சீவ் பண்ண திங்ஸ் உங்கள் கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணும். லைக் சி கிரேடில் இருந்து பிக்கு போன உங்களுக்கு ஏ தூரம் இல்லைங்கிற மோட்டிவேஷன் சுற்றி இருக்கிற யாரும் தர வேண்டியதில்லை. உங்கள் அக்கௌண்டபிலிட்டி மிரர், ஸ்டிக்கி நோட்ஸ் அதை தரும். பி பிக் ஆன் யுவர் ஓன் மிரர். செவன்த் சேலஞ்ச், த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். உலகத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம் நம்ம மைண்டு தான். காரில் ஸ்பீடோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம மைண்ட்லேயும் ஸ்பீடோமீட்டர்ஸ் இருக்கு. 160 kilometers போகிற காராக இருந்தாலும் 80 kilometers ஸ்பீட் தானே ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிட்டால் அந்த ஸ்பீடில் தானே போகும். அந்த ஃபிக்ஸேஷனை ரிமூவ் பண்ணால் தான் ஒரிஜினல் ஸ்பீட் தெரியும். அதே மாதிரி வி ஃபிக்ஸ்டு சம் லிமிட்டேஷன்ஸ் டு அவர் பிரெயினை. இமேஜின், நீங்கள் ஒரு பாக்ஸராக ரிங்குள்ளே உங்கள் ஃபஸ்ட் டேயில் கிடைச்ச பஞ்ச் வலிச்சிருக்கும். அதே 10 years எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு பாக்ஸராக இருக்கும்போது ரிங்குக்குள்ளே 12 rounds மேலே போனாலும் தாங்கக்கூடிய ஸ்ட்ரென்த், உங்கள் ஆப்போனண்ட் எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் யூ கேன் ஹோல்ட். பிகாஸ் உங்கள் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சஃபரிங்கோட லெவல், மைண்ட் மெக்கானிசம் மாறுபட்டிருக்கும். அது எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கும். உங்களை சுருண்டு விழ வச்ச அந்த ஒரு பஞ்ச் மாதிரி இப்போ பல பஞ்ச் வந்தாலும் நீங்கள் நின்று சண்டை செய்வீங்க. உங்கள் கண்ட்ரோல் உங்கள் மைண்டு சொல்கிற டைலாக்ஸ் தான் இருக்குது. உங்கள் மைண்ட் ப்ளே பண்ணுற ட்ராப் கேமில் சிக்கிக்காதீங்க. அதுக்கு உங்கள் நார்மல் ஸ்டாப்பிங் பாயிண்ட்டை புஷ் பண்ணுறது தான் ஒரே வழி. ட்ரெட்மில்லோ புஷ்அப்ஸோ டயர்டோ பெயினோ ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. உங்கள் மைண்டு போதும்னு சொல்கிறத தாண்டி 5-10% ஃபர்தராக பண்ணுங்கள். ரிமூவ் த கவர்னர் ஆஃப் யுவர் மைண்டு, கிராஜுவல் எக்ஸீடிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணுங்கள். 8th சேலஞ்ச், இது 3 weeks சேலஞ்ச். ஃபஸ்ட் வீக் உங்கள் நார்மல் ரொட்டீனை பென் பண்ணுங்கள். லைக் நார்மல் ஒர்க்கிங் டைம், எவ்வளோ நேரம் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, சாப்பிட்ற டைமிங்ஸ், டிவி, ஃபோனு, என்டர்டைன்மெண்ட் டைமிங்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். சின்ன டீட்டெயில் கூட மிஸ் ஆகாமல். 1 day 5 to 6 hours ஒரு ஆவரேஜ் பர்சன் வேஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் டேயில் நீங்கள் வேஸ்ட் பண்ணுற டைமை தெரிஞ்சுக்க இது உதவும். செகண்ட் வீக் ஆப்டிமலான ஒரு ஷெட்யூலை மேக் பண்ணணும். 15-30 minutes பிளாக்ஸாக பிரித்து உங்கள் ரொட்டீனை ஃபில் பண்ணி டைம் சேவ் பண்ணலாம். 1 work அட் அ டைம்னு அலோகேட் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ஒரு ஒர்க் மேலே மட்டும் வச்சு ஒர்க் பண்ணுறது தான் கரெக்டு. இந்த வீக்லேயும் லூப் ஹோல்ஸ் இருக்கும். அதை 3rd week மேனேஜ் பண்ணுங்கள். ஒர்க்கிங் ஷெட்யூலில் தூக்கத்தை இழக்காமல் மேக்சிமைஸ் பண்ண வழி இது தான். 9th சேலஞ்ச், 1 time கிரேட்னஸ் நிலையானது இல்லை. சஸ்டெயினபிளாக அந்த கிரேட்னஸ் இருக்க ஹார்ட் ஒர்க், டிட்டர்மினேஷன், ஸ்ட்ராங் வில், மென்டல் டஃப்னஸ் வேணும். சேலஞ்சஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் தி க்ரௌடு. டிஃப்ரெண்ட்டாக தெரிய நாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டுமே தான் வழி. ஸோ சூஸ் யுவர் ஸ்ட்ரகிள் பாத் அண்ட் கண்டினியூ டு ஸ்ட்ரைவ். 10th சேலஞ்ச், உங்கள் ரீசன்ட் ஃபெயிலியர் இல்லை பாஸ்ட் ஃபெயிலியர் என்ன? அந்த ஃபெயிலியர் அப்போ உங்கள் மைண்ட் செட் என்ன? நீங்கள் தோக்க காரணம் என்ன? பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன? எதுவரை சக்ஸஸ் நோக்கி உங்கள் ப்ராக்ரஸ் போச்சு, அது டவுன் ஆக மாற காரணம் என்னன்னு கண்டுபிடிங்க. உங்கள் பாஸ்ட் ஃபெயிலியர் சொல்லித்தந்த மொத்த லெசனையும் அப்சர்வ் பண்ணி அடுத்த வாட்டி விழுந்ததை விட பெருசாக எழுந்து நின்று காட்டணும். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மைண்ட் கேம். நம்மக்கிட்ட நம்மளே விளையாடுற மைண்ட் கேம் தான் எல்லாம். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்னு உங்களுக்கு தெரியாது. ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக மாறுறவர. உங்களால் முடியாதுன்னு சொல்கிறவன் யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அவனை பார்த்து யாரா நீ, என்னால் முடியும்னு கெத்தாக பாருங்கள். இது எல்லாம் தான் ஆத்தர் டேவிட் காகின்ஸ் நமக்கு சொன்ன சேலஞ்சஸ். நம்ம அப்படின்னு எந்த வேர்டும் நான் யூஸ் பண்ணாமல் ராவாக சீஃப் டேவிட் காகின்ஸ் சொன்ன மாதிரியே சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் த மோஸ்ட். அவரோட ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சால் நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்க. அயன் மேன் தான் சொல்லணும். நேவி சீல் யூஎஸ்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ட்ரைனிங்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த ட்ரைனிங்கில் ஒன்லி மெம்பர் ஃப்ரம் யூஎஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸில் சீல் கம்ப்ளீட் பண்ண ஒரே பர்சன். யூஎஸ் ஆர்மி
ரேஞ்சர் ஸ்கூல், ஏர்ஃபோர்ஸ் டாக்டிக்கல் ட்ரைனிங் கண்ட்ரோலர், 60 அல்ட்ரா மேரத்தான், ட்ரைலத்தான், அல்ட்ரா ட்ரைலத்தான்னு பெஞ்ச் மார்க் கிரியேட்டர், 4030 புஷ்அப் 17 மணி நேரத்தில். எப்பா இதுக்கும் மேலே ஸ்போர்ட்ஸ் டீம், ஸ்டூடெண்ட்ஸ், கம்பானியன்ஸ்னு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக பல பேர் லைஃப்பில் இம்பாசிபிளை பாசிபிளாக மாற்றிட்டு இருக்காரு. ஒன் மேன் ஆர்மின்னு தான் சொல்லணும். இவரோட லைஃப் ஸ்டோரியை ஃபுல்லாக அவர் கிராஸ் பண்ண அப்ஸ்டக்கல்ஸ், சேலஞ்சஸ், ட்ரைனிங்ஸ், மேரத்தான் எல்லாம் சொல்லணும்னா இன்னொரு வீடியோ தான் போடணும். பிகாஸ் ஹீ ஹாஸ் டன் சோ மச் டு சே. ஸோ அவர் நமக்கு கொடுத்த சேலஞ்சஸ் மட்டும் தான் சொல்ல முடிஞ்சது இந்த வீடியோவில். ரியல் லைஃப் மாறாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் டெஃபினட்டாக புக் வாங்கி படிங்க. கான்ட் ஹர்ட் மீங்கிற டைட்டில் அவருக்கு எவ்வளோ பொருந்துங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த புக் படிக்கும் போதும் சரி, சம்மரி ஒர்க் பண்ணும்போதும், இப்போ இந்த ஆடியோ ரெடி பண்ணும்போதும் கூட அவரோட ஹார்ட் ஒர்க், உறுதியான மனம், கான்ட் ஹர்ட் மீ ஆட்டிடியூட் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது, பாசிட்டிவாக என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது, இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. டேவிட் காகின்ஸ் இஸ் ரியலி அ ஹீரோ டு செரிஷ். அண்ட் அவ்வளோதாங்க, இதோட நான் கிளம்புறேன். டாடா பை பை. இது உங்களோட ஃபேவரட் சேனல் புக் டெஸ்ட். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எ புக் அடே கீப் இக்னரன்ஸ் அவே, கீப் ரீடிங் அண்ட் கீப் க்ரோயிங். டாடா.